ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுரேஷ் சூஸ் டிவி இன்னைக்குன்ன வீடியோன்னு பார்த்திங்கனா கோட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் கோட் ட்ரெயிலர் வந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அண்ணன் வராது வழி விடுங்கன்னு ஒரு டைட்டில் போட்டு தான் வருது அது இல்லாமல் அப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பிரசாந்தை காட்டுறாங்க பிரசாந்த் வந்து இந்த மாதிரி ஒரு சொல்கிற ஒரு அசைன்மெண்ட் இருக்குது அதுக்கு வந்து இவர் தான் உங்களுக்கு இதுன்னு பற்றி ஒரு விவரித்து சொல்கிறாரு அவர் வந்து சொல்லும் போல் இது மாதிரி அவர் வந்து அறுபத்தெட்டு இதில் வந்து அறுபத்தெட்டு மிஷனில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு வந்து அவர் வந்து ஒரு ஸ்பை திருவிழரு அவர் பற்றி ரொம்ப ஒரு புகழாரம் சொல்கிறார் பிரசாந்த் அதுக்கடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்நேகாவை காட்டுறாங்க ஸ்னேகாவும் லையெல்லாம் பேசணும் குழந்தை வந்து சேஃப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லைலா அது இல்லை எனக்கு கவலை எனக்கு வந்து காந்தி தான் க கவலையாக இருக்குது அவர் வந்து இப்போ ரொம்ப குடிச்சிக்கிட்டு அந்த டைமிங் இல்லாமல் அப்படி அப்படி ஒரு சீனு காட்டுறாங்க அதுக்கடுத்த படி பார்த்திங்கன்னா மோகனை காட்டுறாங்க மோகனை காட்டுற மூலம் அவர் சொல்கிறாரு எனக்கு நடந்தது காந்திக்கு நடக்கணும் அவர் சொல்கிறாரு அவர் சொன்னவொன்னா அதுக்கடுத்து ப அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேங்காங்கு வந்து ஃபேமிலியோடு எதுக்கிட்டா போகிறாள் இது வந்து ஒரு இது ஒரு மிஷனுக்கு போகும் போல் ஃபேமிலியோடு எதுக்கு போகிறேன்னு பிரசாந்த் வந்து சொல்கிறாரு பிரசாந்த் இப்போ சொல்லும் போல் அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா பிரசாந்தை வந்து ஒரு பிரசாந்துக்கும் விஜய்க்கும் கொஞ்சம் வாக்குவாதம் இருக்குது நமக்குள்ளே எதுக்கடா பிரச்சனைன்னு கேட்குறாரு பிரபுதேவா அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக வந்திருக்க ஒரு ஹாலிவுட் தரத்தில் வந்து ஒரு இதாக எடுத்திருக்காங்க அது இல்லாமல் விஜய் வந்து டபுள் ஆக்சனெலாம் நடந்திருக்காரு நடிச்சிருக்காரு அது இல்லாமல் அப்பா மகன் இரு இதில் நடிச்சிருக்காரு அதில் வந்து ஒய்ஜி மகேந்திரன் சொல்லுவார் போல் லயன் ஆல் லயன் யூஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்லுவார் அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு ட்ரெய்லரில் அது இல்லாமல் விஜய் வந்து பயங்கரமாக ஒரு வயதான தோற்றத்தில் நடிச்சிருக்காரு அதுவும் நல்ல லுக்கு நல்லா இருக்குது சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு நல்லா தான் வந்திருக்கு ட்ரெய்லரு ட்ரெய்லர் பார்க்கும் போல் நல்ல ஒரு ஒரு சென்னையில் வந்து ஒரு ஃபார்ம் பிளாஸ் வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க ஏன் ஃபார்ம் பிளாஸ் வைக்கணும் அதை அதை வந்து தடுக்கிற மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸ் அப்படி இருக்குன்னு நான் என்னோடய கெஸ் அப்படி இருக்குது உங்கள் கேஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது இல்லாமல் கோட்ரு வந்து நல்லா வந்திருக்கு ஹாலிவுட் தரத்தில் தான் விட்ருக்காங்க அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களோட கருத்துக்களை வந்து இந்த வீடியோவில் பதிவு சொல்லுங்கள் பாய்